இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனங்கள் பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் ஜபம் செய்து முடித்தும் நம் இருதயம் சமாதானம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய தேவைகளுக்காக பிரச்சனைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம், எல்லாம் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அறிக்கையிடுவோம். ஆனால் ஜபம் முடிந்தவுடன் அதே விஷயத்திற்காக மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். இன்று தேவன் நமக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றே அதை பின்பற்றி பெரிய பெரிய அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காண்போம். தேவன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்கிறார். நாம் ஜபம் செய்கிறோம், இப்பெல்லாம் ஸ்தோத்திரத்தோடே கூட தான் ஜபம் செய்கிறோம், ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறோமா? அட்லீஸ்ட் ஜபம் செய்து முடித்த பிறகாவது கவலைப்படாமல் இருக்கிறோமா? இல்லையே, அதே கவலை ஜபத்திற்கு பின்னும் நம்மிடம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? தேவனை நம்பாமல் அவரிடம் சொன்ன பிறகும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? தேவனால் செய்ய முடியாது என்று அவரை குறைத்து மதிப்பிடுவது போல் அல்லவா ஆகிவிடும்? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. யாவற்றையும் அவரிடம் கொட்டிவிட்டு அவர் செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நான் நல்லா தான் ஜெபித்திருக்கிறேன் என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்போது எல்லாம் ஜெபம் முடிந்தவுடன் தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்கிறதோ அப்போது எல்லாம் நீங்கள் சரியாக ஜெபித்திருக்கீங்க என்று அர்த்தம். ஏனெனில் ஜெபத்தில் நாம் வேண்டிக் கொள்வதை அவர் தருவார் என்று நம்பி கவலைப்படாமல் இருக்கும்போது தான் சமாதானம் வரும். அப்படி என்றால் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விடுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்பா, சிறகுகளின் நிழலில் ஒரு பொல்லாப்பும் நேரிடாமல் பாதுகாத்தீங்கப்பா. உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. இன்றைய வசனத்திற்காக நன்றியப்பா. அப்பா, நீர் எங்களோடு பேசினமைக்காய் நன்றியப்பா. அப்பா, இதை நாங்கள் எதேச்சையாக கேட்கலப்பா. எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க இயேசப்பா. அதுக்காக நன்றியப்பா. அப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லும்போதே இயேசப்பா, அனைத்தையும் உம் கரத்தில் கொடுத்து விட்டு அப்பா கவலைப்படாமல் இருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா, நாங்கள் உங்களை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் என்று சொல்கிறோம் இயேசப்பா. நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் என்றால் அப்பா, நாங்கள் உம்மிடம் சொன்ன பிறகும் உம்மிடம் ஜெபித்த பிறகும் அந்த கவலை எங்களிடம் இருக்கக்கூடாதுப்பா. அம்மேன், இந்த ரகசியத்தை நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தந்தமைக்காய் உமக்கு நன்றியப்பா. அப்பா, உடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை நிரப்புறமைக்காய் நன்றி இயேசப்பா. அம்மேன். அப்பா, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுனாலும் இயேசப்பா, இனி உம்மிடம் சொல்லிவிட்டு நாங்கள் அதை குறித்து கவலைப்பட போவதில்லை இயேசப்பா. அம்மேன். அந்த பிரச்சனை இயேசப்பா கரத்தில் கொடுத்த பிறகு நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க இயேசப்பா. எங்களுக்காக யாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீங்கப்பா. அம்மேன். நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் என்பது எங்களுடைய இருதயத்திலிருந்து இனி வரும் இயேசப்பா. அம்மேன். வாயில் வெறும் வார்த்தையாக வரப்போவதில்லை. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் சர்வ வல்லவர் இயேசப்பா, யாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா, சர்வத்தையும் படைத்தவர், சகலமும் உமக்கு கீழே இயேசப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அம்மேன். நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஃபுல்லாக இயேசப்பா, உடைய சமாதான நிரம்பரமைக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் செய்யணும் இயேசப்பா. அதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு முழுவதும் என்னையும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தல்லுங்கப்பா. வீட்டை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் இயேசப்பா. அம்மேன். காலைதோறும் புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க.
அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புறமைக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.